செம்பாச்சலோம் அண்ட் வெல்கம் டு த வாய்ஸ் ஆஃப் தண்டர். இடி முழக்கத்தின் சத்தத்திற்கு இந்த நாளிலே, இந்த ஓய்வு நாளிலே உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை தியானிப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறோம். ஏனென்றால் இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக்கடுவோம் என்ற வேத வசனம் நமக்கு சொல்கிறது. ஸோ அவருடைய வசனத்திலே தான் நமக்கு களி கூறுதல். இந்த நாளில் நான் பார்க்க போகிறதான தோரா பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20வது தோரா பகுதி, டெட்ஸ் ஆஃப் ஏ என்று சொல்லப்படுகிறதான எபிரேய வார்த்தை இந்த தோரா பகுதியினுடைய தலைப்பாக நமக்கு அமைகிறது. இந்த டெட்சாவே அப்படின்றதான் இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ கட்டளையிடுவாயாக என்று சொல்லி அர்த்தம். யாத்திராகும் 27வது அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 30வது அதிகாரம் 10வது வசனம் வரை நாம் இந்த தோரா பகுதியிலே தியானிக்கிறோம். இந்த தோரா பகுதியில நம்ம பார்க்கும்போது இதுல வந்து 5430 எபிரேய எழுத்துக்கள், 1412 எபிரேய வார்த்தைகள், 101 வசனங்கள், 179 வரிகள், 7 பகுதிகள் அடங்கி இருக்கிறது. இந்த 7 பகுதிகளை நம்ம சுருக்கமாக அவுட்லைனாக நம்ம பார்த்திடலாம். பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா, யாத்திராகும் 25:1-16 வரை மெனோரவுக்கான முறைகளை ஆண்டவர் மோசையின் மூலமாக ஆரோனுக்கு கத்தர் கட்டளையிட்டு கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். மரான் மெனோரா என்றதான இந்த 7 தண்டுகளை கொண்டதான குத்து விளக்கை எப்படி ஏற்ற வேண்டும் என்கிறதான முறைகள் மாத்திரமல்ல, இதுக்கு அடுத்தது வந்து ஆரோனுடைய வஸ்திரத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிரதான ஆசாரியனாகி ஆரோனுக்கு உடுத்தப்பட வேண்டியதான வஸ்திரங்களுடைய டீட்டெயில்ஸை குறித்து ஆண்டவர் மோசைக்கு தெளிவாக கொடுக்கிறார். 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா, யாத்திராகும் 25வது அதிகாரம் 17-30 வரைக்கும் ஆசாரியனுடைய மார்பதக்கத்தை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அதற்குள்ளே வைக்கப்படுகிறதான ஊரின் தும்பின் என்று சொல்லப்படுகிறதான 2 கற்கள், வெள்ளைக்கல் கருப்புக்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறதான 2 கற்களை குறித்து சொல்லப்படுகிறது. 3வது பகுதியில் பார்க்கும்போது, யாத்திராகும் 25வது அதிகாரம் 31-26வது அதிகாரம் 14வது வசனம் வரை பிரதான ஆசாரியர் மற்றும் ஆசாரியர்களுக்கான வஸ்திரங்கள், ஒரு பிரதான ஆசாரியன் உடுத்த வேண்டிய வஸ்திரங்கள், அது மட்டுமல்லாமல் ஒரு ஆசாரியன் உடுத்த வேண்டியதான வஸ்திரத்தினுடைய டீட்டெயில்ஸ் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பகுதி 4ல் பார்க்கும்போது, யாத்திராகும் 26:15-30 வரை ஆசாரியர்கள் சுத்திகரிக்கப்படுவதற்கான அந்த பலிகளை குறித்து சொல்லப்படுகிறது. ஒரு ஆசாரியன் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த ஒரு சில பலிகள் செலுத்தப்பட வேண்டும். அந்த பலிகளுடைய ரத்தத்தின் நிமித்தமாக அவர்கள் முதலாவதாக அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிலாம் அதனுடைய முறைமைகளை நம்ம அங்கே பார்க்குறோம். 5வது பகுதியில் பார்க்கும்போது, யாத்திராகும் 26வது அதிகாரம் 31-37வது வசனம் வரை சுத்திகரிப்பு பலியின் ரத்தம், அதனால் ஆரோன் மற்றும் ஆசாரியர்களின் அபிஷேகம். தொடர்ந்து அந்த ஆசாரியர்களுடைய அபிஷேகம் சுத்திகரிப்பின் ரத்தத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்கிறோம். 6வது பகுதியில் பார்க்கும்போது, யாத்திராகும் 27வது அதிகாரம் 1-8 வரை கர்த்தர் கிருபாசன பீடத்திலிருந்து மோசையோடும் மக்களோடும் பேசுவதாக என்ன பண்றாரு, அறிவிக்கிறார். கடைசியாக 7வது பகுதியில் பார்க்கும்போது, யாத்திராகும் 27வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை தூப பீடத்தை குறித்து ஆண்டவர் மோசேக்கு அறிவிக்கிறார். தூப பீடம் எப்படி உருவாக்கப்பட வேண்டும், அதனுடைய ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றதான அந்த டீட்டெயில் எல்லாம் ஆண்டு பண்ணப்படுறார், மோசேக்கு டீட்டெயிலாக கொடுக்குறாரு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி சொல்லப்படும் போது, இதை வந்து எபிரேய மொழியில் மிஷ்கான் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. மிஷ்கான் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாவத்தினால் நாம் இழந்த அவரது உலகத்திற்கு நம்மை மீண்டும் வரவேற்பது அல்லது அழைப்பது. இப்போ மனுஷன் பாவத்து நிமித்தமாக கர்த்தர் உண்டு பண்ணின உலகத்தை இழந்தான் என்று சொல்லி நம்ம போன தோரா பகுதிகளிலே நாம் தியானித்தோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மிஷ்கான் அதாவது ஆசரிப்பு கூடாரத்தை கொடுக்கறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இழந்து போன அந்த உலகத்தை திரும்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை திரும்ப மனிதனுக்கு பெற்றுத்தரும்படியான ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். பிற்காலத்திலே இதே ஆசரிப்பு கூடாரம் இவங்க டிராவல் பண்ணப்போ யூஸ் பண்ணப்பட்டதான ஒரு கூடாரம் எருசலேம் தேவாலயமாக மாறுகிறது. கானான் தேசத்திலே இவங்க போய் சுதந்திரமாக பெற்றுக்கொண்ட அந்த லேண்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, எருசலேம் தேவாலயமாக அவர் அங்கே கட்டி ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே தங்கியிருக்கிறது. எருசலேமில் உள்ள மோரியா மலையில் உள்ள தேவாலயம் ஏதேன் தோட்டத்தின் மைய இடமாகும். ஏதேன் தோட்டத்தில் நடந்த தவறுகளை சரி செய்வதுதான் தேவாலய சேவைகள் மற்றும் அதற்குள் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும். ஸோ எந்த இடத்துல மனிதன் பாவத்தில் விழுந்தானோ அந்த இடத்துல அந்த பாவத்தை சரி செய்யும்படியாக அதே இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எருசலேம் தேவாலயத்தை கட்டும்படியாக அதே இடத்துல அந்த பலிப்பீடத்தை உண்டாக்கி அந்த பலிகள் பாவத்துக்கான அந்த பிராயச்சித்தத்தை அதே இடத்துல செய்யப்படுகிறதை நான் பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பூமிக்குரிய எருசலேம் ஆவிக்குரிய எருசலேமோடு தொடர்புடையதான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்குறோம். பூமிக்குரிய காரியங்கள் நம்ம பார்க்கறதான காரியங்கள் நம்ம பார்க்கக்கூடாத ஸ்பிரிச்சுவல் காரியங்களுக்கான ஒரு ரெப்ளிக்கா ஒரு மாடல் என்று சொல்லி சொல்லலாம். இந்த ஸ்பிரிச்சுவலாக இந்த எருசலேம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது ஸ்பிரிச்சுவலாக ஹெவன்லி எருசலேமோடு கூட கரெக்டாக அலைன் செய்யப்பட்டிருக்கு என்று சொல்லி நமக்கு வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா எருசலேம் என்பது ஒரு கடந்த காலம் அல்ல, எருசலேம் என்பது நம்முடைய எதிர்காலம். அதே இடத்துல தான் நம்முடைய ராஜாதி ராஜா யஷ்வா ஹமஷியாக் திரும்ப வரப்போகிறார், எருசலேமிலிருந்து பூமி அனைத்தையும் ஆளுகை செய்ய போகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ எருசலேம் என்பது ஒரு சிக்னிஃபிகண்டான ஒரு பிளேஸாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் மனிதன் துவங்கப்பட்டான், மனிதனுடைய வாழ்க்கை அங்கே தான் துவங்கினது, பாவம் அங்கே தான் துவங்கினது. மனிதன் தன் தேவன் கொடுத்த வாழ்க்கையை தொலைத்தது அதே இடத்துல. அதே போல் யேசுவா நமக்கு அந்த வாழ்க்கையை திரும்ப பெற்று கொடுக்கக்கூடியதான அதே இடம்
நமக்கு எருசலேமாக இருக்கிறது என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, இந்த தோரா பகுதி முழுவதுமே நம்ம பார்க்கும்பொழுது இதில் எதை குறித்து, இந்த பர்டிகுலர் தோரா பகுதி இதில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, கோஹன் என்று சொல்லப்படுகிறதான ஆசாரியனை குறித்து இந்த தோரா பகுதியில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கிறோம். இந்த முக்கியத்துவம் எல்லாமே, இந்த தோரா பகுதியினுடைய எல்லா ஃபோக்கஸுமே எது மேலேன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரியர் மேலே சொல்லப்படுகிறது, காண்பிக்கப்படுகிறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ ஆசாரியன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆசாரியன்றதான வார்த்தைக்கு யூஸ் பண்ணப்படுகிற எவ்வளே வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோஹன் என்று சொல்லப்படுகிறதான ஒரு வார்த்தை. இந்த கோஹன் என்கிறதான சொல் கென் என்கிறதான சொல்லோடு கூட சொல்லுடைய வேர்லிருந்து வருகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். கென் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் என்று சொல்லி அர்த்தம், ஆமாம் என்று சொல்லி அர்த்தம். இந்த வார்த்தை இன்னொரு வார்த்தையோடும் கூட தொடர்புடையதாக இருக்கிறது. கிவூன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது தானே இன்னொரு எபிரேய வார்த்தையோடு கூட சம்பந்தப்பட்டதான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. கிவூன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இயக்குதல், டு டைரக்ட், அதாவது நம்ம இயக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்குது. ஸோ இந்த வார்த்தையிலேருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், கர்த்தருடைய பணிகளுக்கு அவருடைய வார்த்தையின்படி கேட்டு அதை ஆம் என்று சொல்லி எஸ் என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அதை அப்படியே கடைபிடிக்கக்கூடியதான ஒரு மனிதனாக கர்த்தர் யார் எதிர்பார்க்கிறாருன்னா ஒரு கோஹனை எதிர்பார்க்கிறார், ஒரு ஆசாரியனை எதிர்பார்க்கிறார். இந்த ஆசாரியன் என்று சொல்லி சொல்லும்போது இதை பற்றி நம்ம ஏன் தெரிந்து கொள்ளணும் அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம உதிர்பாட்டாக நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாம் ராஜடிக்கு ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் இப்படித்தான் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி பவுல் நமக்கு சொல்லுகிறார். அப்போ இப்படி தெரிந்து கொண்டார்னா ஒரு ஆசாரியன் எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லியும் வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தோராவில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. மக்களுக்காக கர்த்தருடைய இரக்கத்தை பெற்றுத்தர மன்றாடி நிற்பவர் என்று சொல்லி ஒரு ஆசாரியரை குறித்து நாம் பார்க்கிறோம். உலகத்திற்காக, உலகத்தினுடைய மக்களுக்காக தேவனுடைய சமூகத்தில் நின்று இரக்கத்தை மன்றாடி பெற்றுத்தரக்கூடியதான ஒரு மனுஷனாக ஒரு கோஹன், ஒரு ஆசாரியனை கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர்கள் மகிழ்ச்சியாகவும் கொடுப்பவர்களாகவும் உயர்ந்தவர்களாகவும் அறியப்படுகிறார்கள். ஒரு ஆசாரியன் என்று சொல்லி பார்க்கும்போது அவங்களுடைய பேசிக் குணாதிசயம் எப்படியா இருக்கும்னா, அவங்க தே வெரி ஹாப்பி பீப்புள், கிளாட் பீப்புள், மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள், கொடுக்கிறவர்களாக இருப்பார்கள், ஜனங்களுக்காக கொடுக்கிறவர்கள், வாங்குகிறவர்களாக மாத்திரமல்ல கொடுக்கக்கூடியவர்களாக, கொடுக்கக்கூடிய உள்ளம் படைத்தவர்களாக இருப்பார்கள், உயர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஏன்னா தேவனுடைய உயர்ந்த தேவனுக்கு சேவை செய்கிறவர்களாய் இருக்கிறது நிமித்தமாக இப்பட்ட குணாதிசயம் பெற்றவர்களாக இருப்பார்கள். பரலோக இரக்கத்தின் வாசல் திறக்க ஆசாரியர்களின் தினசரி பரிகளும் தூபங்களும் ஏறெடுக்கப்படுகின்றன. அதன் மூலம் இஸ்ரேல் மக்களுக்கு முழு உலகத்துக்கும் இரக்கத்தை பெறுகின்றனர். அப்போ ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காலையும் ஒவ்வொரு மாலையும் இப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும், தூபப்பீடத்தண்டைக்கு வர வேண்டும், மெனோராவை அவங்க என்ன பண்ணணும், ஏற்ற வேண்டும், அதுக்கான எண்ணெய் ஊற்றி அதை பராமரிக்க வேண்டும், அப்புறம் அப்பமே அவங்க என்ன பண்ணணும், அதை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். திஸ் இந்த எல்லா சர்வீஸ், இந்த ஆலயத்திலோ இல்லை ஆசிரியர் கூடத்திலோ செய்யக்கூடிய எல்லா விதமான பணிவேடைகளும் எதை நமக்கு குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆசாரியன் ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் தொடங்கும் போது ஆண்டருடைய பாதத்தில் அமர்ந்து ஜனங்களுக்காக, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காகவும் வேண்டி ஆண்டருடைய கிருபாசனத்தினுடைய வாசலிலிருந்து ஆண்டருடைய கிருபையை ஜனங்களுக்காக பெற்றுத்தரக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மெல்லாம் ஆசாரியர்கள் என்று சொல்லி நம்மை சொல்லிக் கொள்வோமே, ஆனால் நம்மிடத்திலிருந்து இதே காரியத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த நாளுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஜனங்களுக்கும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த வாசல் திறக்கும்படியாக மன்றாடி ஆண்டவருடைய கிருபை ஜனங்களிடத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பதவியை ஆண்டவர் நம்ம இடத்துல கொடுத்துருக்கிறார். அதை பெற்றவனாய்தான் ஒரு ஆசாரியன் இருக்கான் என்று சொல்லி நம்ம பைபிளில் பார்க்கிறோம். இவ்வாறு அவர்கள் பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதாக அறியப்படுகிறார்கள். அவர்கள் மக்களுக்கு ஆசாரிய ஆசீர்வாதங்களை கூற அழைக்கப்படுகிறார்கள். ஆரோனிக் பிளெஸ்ஸிங் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆரோனின் ஆசீர்வாதம் நம்ம அடிக்கடி நம்ம பைபிள்லேருந்து இந்த ஆசீர்வாதத்தை கூறப்பட்டுகிறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா. என்னாகமத்திலே இந்த ஆசீர்வாதம் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை காக்க கடவு, கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபியாக இருக்க கடவு, கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவு. இதுதான் ஆசீர்வாதத்தை ஒரு கோஹன், அதாவது ஒரு ஆசாரி என்ன பண்ணுறார், ஆண்டோருடைய பிரசன்னத்திலிருந்து அந்த வல்லமை ஆண்டோருடைய பிரகாசத்தை அவன் பெற்றுக்கொண்டு என்ன பண்ணுறார், ஜனங்களுக்கு அதை பிரதிபலிக்கிறான். இங்கே பார்க்கும்போது ரெண்டு விதமான ஆசாரியத்துவத்தை நம்மளால் இந்த பார்க்க முடிகிறது. ஒன்று வந்து மோசையை பார்க்க முடிகிறது. மோசை வந்து ஸ்பிரிச்சுவலாக ஒரு ஆசாரியாக இருந்தார். ஃபிசிக்கலான ஒரு ஆசாரியனா வந்து நம்ம ஆரோனை பார்ப்போம். அதே போல தான் இன்றைக்கு யெஷுவாவும் நமக்கு என்னவாக இருக்கிறாருன்னா, நம்முடைய மெல்கிசேதாக்காக நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஆசாரியனாக இருக்கிறார். அதே போல் இந்த உலகத்தில் நாமும் அவருக்கு கீழே இருந்து செயல்படுகிற ஆசாரியர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். மோசையை பார்த்தீங்கன்னா மோசையே கருத்து தான் செய்தார்.
என்ன பண்றாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நின்றா அந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு ஜனங்கள் மத்தியில் வந்து அதே வெளிச்சத்தை என்ன பண்றாரு, அவர் ஸ்ப்ரெட் பண்றாரு. லிட்டரலா அவருடைய முகம் பிரகாசித்துன்னு பாக்குறோம், ஜனங்கள் மத்தியில் அதே பிரகாசத்தை என்ன பண்றாரு, அவர் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லி நம்ம வேத வசனத்திலேயே வாசிக்கிறோம். ஓகே, இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, இன்னொரு காரியம், முக்கியமான ஒரு கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, ஆரோன் மீது ஏன் இவ்வளவு இரக்கம், ஆரோனை ஏன் ஆண்டவர் என்ன பண்ணணும், ஆசாரியனாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எடுக்கிறது. கேள்வி எதுக்காக எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, இஸ்ரேல் ஜனங்க ஒரு பெரிய ஒரு பாவத்தை செய்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு காரணம் யாராக மாறிவிடுகிறார் சொல்லி பார்க்கும்போது ஆரோனாக இருக்கிறான்னு பார்க்கும். ஏன்னா அவங்க வந்து வற்புறுத்தும் போது, அவங்க ஆரோனை ரொம்ப தொந்தரவுப்படுத்தும் போது ஒரு பொன் கன்று குட்டியை செய்வதற்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆரோன் காரணமாக மாறிவிடுகிறான். இப்போ அந்த தவறை அவன் தவறை செய்ய ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருந்துதான் இந்த ஆரோனுக்கு ஆண்டவர் இவ்வளவு முக்கியத்துவம் கூட ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரீசன் ஒரு கேள்வி எழுதுகிறது இல்லையா. ஸோ அந்த ஆரோனுடைய சந்ததி, ஆரோன் தான் முதல் பிரதான ஆசாரியர், அது மாத்திரமல்ல ஆரோன் மற்றும் அவருடைய வம்ச வழியில் வருகிறவர்கள் தான் ஆசாரியத்தினுடைய இந்த பணியை தொடர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக சொல்லிவிடுகிறார். ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஆரோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் நம்ம ஆரோனுக்கு குறித்து தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. இப்போ நம்ம யாத்திராகம் 3:14 நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார், இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக அழைக்கிறார். இப்போ மோசே என்ன பண்ணுறாரு, அநேக காரணங்களை சொல்லுகிறார், இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு ஏற்கனவே 10 முறை என்ன பண்ணுறாரு, நிராகரிக்கிறார். அப்போது கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா நடுவில் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, கோபம் அடைந்து நடுவில் சொல்கிறாரு. அப்போது கர்த்தர் மோசையின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அத்தனாக 3:14 நம்ம பார்க்குறோம். இந்த இந்த வசனத்தில் இருக்கிற என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வந்து மோசை கிட்ட சொல்கிறாரு லேவியனாகிய ஆரோன் அப்படின்றாரு. ஓ, மோசையும் ஆரோனும் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே லேவியர்கள் தான். ஆனால் மோசை கிட்ட சொல்லும் போது ஆண்டவர் ஏன் ஆரோன் வந்து ஒரு லேவியன் என்று சொல்ல வேண்டும், மோசைக்கு தெரியாதா தன்னுடைய சொந்த சகோதரன் வந்து லேவியன் தான் என்று சொல்லி. அப்போது மோசைக்கு தெரிந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்குள்ளே இன்னும் அதிக ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த ரெண்டு வார்த்தை, அவன் லேவியன், லேவியனாகிய ஆரோன் சொல்லியும், அவனுடைய இருதயம் மகிழும் என்று சொல்லி சொல்லக்கூடியதுதான், இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இல்லை சம்மந்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெவ் என்றதான வார்த்தை, எபிரிய வார்த்தை என்ன அர்த்தம்னாக்கா, லெவ் என்ற வார்த்தைக்கு இருதயம் என்று சொல்லி அர்த்தம், லெவி அப்படின்னு சொன்னால் என்னுடைய இருதயம் என்று சொல்லி அர்த்தம். அப்போ அவன் லேவி, அவன் ஒரு லேவியாக இருக்கிறான் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு லேவியன் என்று சொல்லி பார்க்கும்போது இந்த லேவியனுக்கு என்னவா இருக்கணும்னா, தன்னுடைய இருதயம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் வந்து ஆரோனை குறித்து மோசே இடத்துல சொல்லும்போது ஆரோனுடைய கேரக்டரை குறித்து மோசே இடத்துல சொல்றாரு, உன்னுடைய அண்ணன் தான், உன்னுடைய மூத்த சகோதரன் தான், இருந்தாலும் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி மோசே இடத்துல ஆண்டவர் இங்கே தெரிவிக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. இதான் ஒரு ராஷி என்று சொல்லப்படுது தானே, ஹீப்ரூ கமெண்டேட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசையை பார்த்ததன் நிமித்தமாக ஆரோனுடைய இருதயம் சந்தோஷப்படலை, அது ரீசன் கிடையாது, ரொம்ப நாள் பார்க்காம இருந்து என்னுடைய சகோதரனை பார்க்குறேன் அதனால நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் மோசே இடத்துல கூறவில்லை. ஆண்டவர் இங்கே என்ன மென்ஷன் பண்ணுறாருனா, உனக்கு அண்ணனாக இருந்தாலும், உன்னை விட வயதில் மூத்தவனாக இருந்தாலும், உன்னை பார்க்கும்போது, உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழ். அதாவது மோசே தன்னை காட்டிலும் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறார், தனக்கு அதிபதியாக இருக்கிறார், தனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடியதான தேவனோடு கூட நெருங்கிய ஒரு உறவில் இருக்கிறார் என்று சொல்லி தெரிந்திருந்தும் தன்னுடைய இருதயம் அதை பார்த்து பொறாமைப்படலையா, அதை பார்த்து மகிழக்கூடியதான ஒரு இருதயம் ஆரோனுக்கு இருந்தது என்று சொல்லி ஆண்டவர் ஆரோனுடைய குணாதிசயத்தை குறித்து இங்கே சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். இது மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஆரோன் வந்து ஆரோனை ஆண்டவர் ஆசாரியனாக தெரிந்து கொள்வதற்கு, பிரதான ஆசாரியனாக, முதல் பிரதான ஆசாரியனாக தெரிந்து கொள்வதற்கு அந்த ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரோனுடைய இருதயத்தில் இருந்ததான் ஒரு முக்கியமான ஒரு அந்த குணாதிசயம். வெறும் மோசேனுடைய ரத்த சம்பந்தமான ஒரு சகோதரன் நிமித்தமாக ஆண்டவர் இந்த பதவி ஆரோனுக்கு கொடுக்கவில்லை, ஆரோனுடைய இருதயம் அப்படிப்பட்ட ஒரு இருதயமாக இருந்தது என்று சொல்லி நம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆசாரிய ஊழியத்தை ஒரு மனிதன் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி நம்ம அறிந்திருந்தால் அதுக்கு முக்கியமான ஒரு அடையாளம் என்னவா இருக்கும் தெரியுமா, நம்முடைய சகோதரர்கள் நம்மை விட வயசுல சின்னவர்களா இருந்தாலும் சரி, பெரியவர்களா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம விட அதிக எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, நம்ம விட இன்னும் நிறைய காரியங்களை சிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நான் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும், அவங்களுடைய நற்கிரியைகளுக்காக நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் வந்து அவங்களை என்ன பண்ணியிருக்காரு, உயர்த்தி வைத்திருக்கிறார். அதை பார்த்து நம்முடைய இருதயம் வசனப்படாதபடி, பொறாமைப்படாதபடிக்கு, அதை பார்த்து சந்தோஷப்பட்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான ஒரு இருதயம் இன்றைக்கு ஆரோனை போல ஒரு இருதயம் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார்.
ஓகே, அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆசாரிய வஸ்திரம். ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரத்தை குறித்து வேதத்தில் இந்த தோரா பகுதியில் மிகவும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் ஆசாரிய வஸ்திரத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒருவேளை யோசிக்கலாம். சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு தானே, ஒரு ஆசாரியன் ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளேயோ அல்லது தேவாலயத்துக்குள்ளேயோ தன்னுடைய பணியை செய்யலாமே என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனால் தெளிவாக வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த வஸ்திரத்தை ஒரு ஆசாரியன் சரியாக அணியாமல் போனால் அவன் வந்து ஒரு ஆசாரிய பணியை செய்வதற்கு தகுதி இல்லாமல் போயிடும். ஸோ ஆசாரியனா தன்னுடைய பணியை செய்வதற்கு இந்த வஸ்திரம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஒரு கிரைட்டீரியா, ஒரு அவசியமான ஒரு காரியம் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆடை, இந்த வஸ்திரம் என்கிறதான இந்த வார்த்தைக்கு இவருடைய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா பெகெத் அப்படின்றதான வார்த்தை. பெகெத் என்ற வார்த்தைக்கு என்ன என்ன அர்த்தம் என்று பார்த்தீங்கன்னா வஸ்திரம் அல்லது ஆடை என்று சொல்லி அர்த்தம். இந்த வார்த்தை இன்னொரு வார்த்தையோடு கூட சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது, போகேத். போகேத்ன்றதான இன்னொரு வார்த்தை. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீயிங் அன்ஃபெய்த்ஃபுல், அதாவது ஆண்டவருக்கு துரோகம் செய்வது. அப்போ ஆடை என்கிறதான இந்த ஒரு காரியம் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் ஆண்டவருக்கு துரோகம் செய்தது. ஆண்டவர் மனுஷனுக்கு எல்லா நன்மையும் செய்தார், எல்லாத்தையும் மனிதனுக்காகவே செய்தார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுக்கு மனிதன் பண்ணிட்டான், துரோகம் பண்ணது நிமித்தமாக. அவன் பாவத்தில் விழுந்த உடனே அவன் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ நான் நிர்வாணியாக இருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஃபீல் பண்ண, அவன் அவனை சுற்றி இருந்ததான தேவனுடைய மகிமை அவனை விட்டு இழந்து போனது. அந்த ஒளியின் வஸ்திரத்தை அந்த நாளிலே அந்த நேரத்திலே மனிதன் இழந்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஓகே, ஸோ எதை ஒரு மனிதன் இழந்தானோ அதை இழந்து போன அதே காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் ஆசிரியர் கூடாரத்தில் மறுபடியும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரணும்னா அதே வஸ்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறார், மனிதனுக்கு மீண்டும் மீண்டும் பெற்று தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரம் கூட கர்த்தருடைய சந்நிதியில் மனிதனின் பாவத்திற்கான நிவர்த்தியாக செயல்படுகிறது. ஒரு ஆசாரியனுடைய செயல்கள் மாத்திரமல்ல, பலி செலுத்துறதோ அல்லது தூபப்பீடத்தில் வந்து ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறதோ ஒரு ஆசாரியனுடைய செயல்கள் மாத்திரமல்ல, அவன் அணிந்திருக்கக்கூடியதான ஒவ்வொரு வஸ்திரமும் கூட மனிதனுடைய பாவத்தினுடைய ஒரு நினைப்பூட்டுதலாக, அந்த பாவத்தினுடைய பிரயாச்சித்தமாக, அந்த பாவத்தினுடைய ஒரு ஒரு மன்னிப்பு பெற்றுத்தரக்கூடியதான ஒரு காரியமாக அந்த வஸ்திரம் கூட செயல்படுகிறது என்பதை தோரா பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஓகே, எத்தனை விதமான வஸ்திரம் என்று சொல்லி பார்க்கும்போது எட்டு விதமான வஸ்திரத்தை நம்ம இந்த தோரா பகுதியில் நம்ம பார்க்குறோம். ஒரு ஆசாரியன் பிரதான ஆசாரியன் அணிய வேண்டியதான வஸ்திரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எட்டு விதமான வஸ்திரங்கள். சாதாரண ஒரு ஆசாரியன் வந்து நாலு விதமான வஸ்திரம் மாத்திரமே அணிந்து கொண்டிருக்கிறவனாக இருப்பான், ஆனால் பிரதான ஆசாரியனுக்கு எட்டு விதமான வஸ்திரம். இது எட்டு விதமான வஸ்திரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஆடை, தன்னுடைய டூனிக் என்று சொல்லி சொல்லுவார்கள். ஸோ இந்த ஆடை என்ன எதை குறிக்கிறது, ஒவ்வொரு வஸ்திரமும் பார்த்தீங்கன்னா மனிதன் விழுந்ததான ஒவ்வொரு பாவத்திற்கான ஒரு பிரயாசித்தம் என்று சொல்லி நான் பார்த்தோம். பாவத்தை ரெக்டிஃபை பண்ணக்கூடியதான ஒரு காரியம் என்று சொல்லி கத்து இங்கே கொடுக்கறதுன்னு பார்க்கும். முதலுடைய வஸ்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அங்கி என்பது ரத்தம் சிந்துதல் என்றதான ஒரு பாவத்திற்கான ஒரு பரிகாரம் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். அப்புறமா வந்து இந்த பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது, நம்ம கீழாடை சொல்கிறோம் இல்லையா, பேண்ட் அணியக்கூடியதான் அந்த ஒரு காரியம். இது வந்து எந்த எதை குறிக்கிறது, எந்த பாவத்துக்கான பிராயச்சித்தம் பார்த்தீங்கன்னா நம்முடைய செக்ஷுவல் சின்ஸ், அதாவது பாலின பாவங்கள், அதற்கான ஒரு நிவர்த்தியாக அது செயல்படுகிறது. அப்புறம் ஆசாரியனுடைய மேல் தலைப்பாகை, இது தொப்பி போல் இருக்கக்கூடியதான ஒரு காரியம். இது எதை குறிக்கிறது, எந்த பாவத்திற்கான பிரயாச்சித்தம் என்று சொல்லி பார்க்கும்போது பெருமை என்கிறதான ஒரு பாவத்துக்கான பிரயாச்சித்தம். அப்புறம் தன்னுடைய இடைக்கச்சை, அதாவது பெல்ட் என்று சொல்லப்படுகிறதான இந்த ஒரு காரியம் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்மறை எண்ணங்களுக்கு, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ், நம்முடைய சிந்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான சிந்தைகள், இதற்கான இந்த இப்படிப்பட்ட பாவத்திற்கான பிராயச்சித்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. மார்ப்பதக்கம், ஆரோனுடைய மார்ப்பதக்கம் என்று சொல்லி சொல்லப்படுகிறதான இந்த காரியம். பன்னிரெண்டு கற்களை பெற்றுக் கொண்டிருக்கிறதான மார்ப்பதக்கம் எதை குறிக்கிறதுனா நீதியை தவறு விடுதல், நீதியை மீறுகிறது, கர்த்தருடைய உண்மையான வார்த்தைகளை தன்னுடைய சட்டத்தை மீறக்கூடியதான பாவங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்புறமா ஏபோத் என்று சொல்லக்கூடியதான இந்த ஆடை எது குறித்து எதற்கான எந்த பாவத்திற்கான நிவர்த்தியும் பார்க்கும்போது உருவ வழிபாடு, அதாவது விக்கிரக ஆராதனை. ஓ, நம்ம எதை கர்த்தருக்கு முன்னாடி எதை வைக்கிறோமோ அதை எல்லாமே விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. ஸோ அப்படிப்பட்ட எல்லா பாவங்களுக்காக ஒரு பிராயச்சித்தமாக இந்த ஆடை நமக்கு விளங்குகிறது. அப்புறமா தன் தலையின் மேலே தங்க தலைத்தட்டு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கென்று பரிசுத்தம் என்று சொல்லி எழுதி அவனுடைய தலைப்பாகைக்கு மேலே ஒரு கோல்டன் பிளேட் வைக்கப்பட்டிருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா துணிகரமான பாவங்கள். ஸோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு வெக்கக்கேடும் இல்லாமல் துணிகரமாக
யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் அப்படி தான் இருப்பேன் சொல்லக்கூடியதானே நிறைய த பிரேசன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், அப்படிப்பட்டதான் ஒரு குணாதிசயம். ஸோ இப்படிப்பட்ட எல்லா பாவங்களுக்கான ஒரு பிரகாசித்தமாக நிவர்த்தியாக ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரமும் கூட செயல்படுகிறது என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோம். இந்த எட்டு வஸ்திரங்கள் இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா எட்டு என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு என்பது ஒரு நியூ பிகினிங்கை குறிக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருக்குது, ஒரு புதிய ஒரு துவக்கம். ஏழு என்பது பரிபூர்ணம், எட்டு என்பது ஒரு புதிய துவக்கம். ஸோ எட்டு அப்படின்னு சொல்லி எட்டாவது 1000 ஆண்டுகள் என்ன பண்ணப்படுகிறது நமக்கு புதிய வானம் புதிய பூமி நம்ம பார்க்க போகுது. ஸோ அதே போல் இந்த எட்டு என்பது நமக்கு எதுக்கு நேராக வழிநடத்த செல்கிறதுனா நித்திய ஜீவனுக்கு நேராக, அதாவது நம்ம இழந்த ஒரு காரியத்தை மீண்டும் பெற்றுத்தரக்கூடியதான அந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக. இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் நம்முடைய மாம்ச பாவ சரீரத்தை நாம் இழந்து நாம் பரிசுத்த சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நமக்காக கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய மகிமின் சரீரத்தை நமக்கு நினைப்பூட்டக்கூடியதான ஒரு விஷயமாக இந்த எட்டு வஸ்திரங்களும் நமக்கு இங்கே தோற பகுதியில் நமக்கு விளங்குகிறது. ஓகே, கடைசியாக என்னன்னு பார்த்தீங்கன்னா யெஷுவா நமது பிரதான ஆசாரியர். எபிரேய புத்தகத்தில் நம்ம முழுவதுமாக வாசித்து பார்க்கும்போது நம்முடைய பிரதான ஆசாரியர் யெஷுவா என்று சொல்லி நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறதை நம்ம அங்கே பார்க்குறோம். இப்போ 1 பேதுரு 2:9 நம்ம வாசிக்கிறோம், நம்ம அனைவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு ஆசாரிய ஊழியத்திற்காக அடித்திருக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா, பெருமையாக சொல்லிக்கொள்ளும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் கர்த்தருக்கு சொந்தமான சனம் என்று சொல்லி. அப்போது நம்மெல்லாம் ஆசாரியர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆசாரியர்கள் என்று சொல்லி நம்ம சொல்லிக்கொள்ளுகிறோம் அப்படின்னா அந்த காரண அடையாளம் என்ன தெரியுமா, நம் பிரதான ஆசாரியனாகிய யெஷுவாவிற்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியதான ஆசாரியர்களாக நம்ம இருக்க வேண்டும். நம்மளால் ஆசாரியர்கள் இஷ்டத்துக்கு நம்ம போய் நம்ம விருப்பத்தின்படி செய்யலான்றது ஒரு ஆசாரியனுக்கான தகுதி கிடையாது. ஒரு ஆசாரியன் என்பவன் பிரதான ஆசாரியனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது மிகவும் மிக மிக அவசியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ இன்றைக்கு இந்த தோராபதியினுடைய தலைப்பு என்ன அப்படி பார்க்கும்போது யூ ஷால் கமாண்ட், நீ கட்டளையிடுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு மோசே நடத்துகிற ஆண்டவர் சொல்கிறார் ஆரோனுக்கு நீ கட்டளையிடுவாயாக அப்படின்னு. இன்னைக்கு யெஷுவா நமக்கு நிறைய விஷயங்களை கட்டளையிட்டு இருக்கிறார், ஆனா அந்த கட்டளையின்படி ஒரு ஆசாரியனாக அவருக்கு கீழிருந்து நம் நடக்கக்கூடிய ஒரு குணாதிசயத்தை பெற்றிருக்கோமா என்பதை, ஒரு ஆரோனை போல ஒரு தாழ்மையான ஒரு இருதயம், கேட்கக்கூடியதான ஒரு இருதயம், மகிழ்ச்சியான ஒரு இருதயம், மற்றவருக்கு கொடுக்கக்கூடியதான ஒரு இருதயம், ஜனங்களுக்காக பரிந்து பேசக்கூடியதான ஒரு இருதயம், கர்த்தருடைய சமூகத்துல தாழ்மையோடு காத்திருக்கக்கூடிய இருதயம் இன்றைக்கு ஆசாரியர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியதான நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் தொடர்ந்து நாம் ஆராய்வோம். சத்தியத்தை அறிவும், சத்தியம் நம் விடுதலையாக்கும். ஷலோம் ஷலோம்.